அப்பொழுது வந்திருந்த பேராசிரியர்கள் சொல்லிய பாட்டு என்று இவர் சொல்லுகிறாரே, யார் சொல்லிய பாட்டை இவர் சொல்லுகிறார் என்பது பற்றி ஒரு கேள்வி தனியாக இருக்கும்போது எழுப்பினார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அப்படி யார் சொல்லிய பாட்டு என்பது பற்றி அவர் ஒரு வினாவை எழுப்பினார். அவர் சொன்னது திருவடிக்கு சொல்லிய பாட்டு என்று முழு உள்ள வழியை எடுத்துக்கொண்டுகளையானால் மணிவாசல பெருமான் தானே திருவடிக்கு நின்று சொல்லிய பாட்டு. அது மட்டுமல்லாமல் திருவாசகத்திலேயே முந்தை வினை முழுந்து ஓய உரைப்பன் யான் அப்படின்னு ஒரு வழிபடுத்தினால முந்தைய வினை முழுவதும் ஓய என்று உரை கண்டவர்கள் உண்டு, முந்திய வினை முழுதும் மோய என்பதாக உரை கண்டவர்களும் உண்டு. ஓய்தல் என்றாலும் மோய்தல் என்றாலும் தொடர் என்ற வகையிலும் ஒன்றும் வேறுபாடில்லை. ஆனால் முந்தைய வினை முழுதும் ஓய்தல் என்பதாக சொன்னால் தானே என்னை துன்புறுத்தி துன்புறுத்தி ஓய்ந்து விட்டது, எவ்வளவுதான் என்னை துன்புறுத்தினாலும் கூட இனிமேலும் இவனை துன்புறுத்த முடியாது, இவனை கலங்க வைக்க முடியாது என்று ஓய்ந்து விட்டது என்பதாகவும் கொடுத்துள்ளதாம். மோய்தல் என்பதாக சொன்னால் மோய்தல் என்பதற்கு மோசித்தல் என்பது ஒரு உரை. மோசித்தல் என்று சொன்னால் நான் அனுபவிக்காமலேயே என்னுடைய வினை முழுவதும் உடல் மூலமாக வந்து கழிந்து விடும். என்னுடைய வினைகள் தான் அவைகள் என் முன்னால் வந்து என்னை துன்புறுத்தாமலேயே என் மூலமாகவே அது சென்றுவிடும். என்னதான் திருவருள் நூலாக இருந்தாலும் கூட தத்துவவாதிகள் சும்மா விடமாட்டார்கள். அவர் திருவருள பாடினால் எடுத்து கொள்ளையாமல் சொன்னால் எங்க கணக்குக்கு இது ஒத்து வரணும் சொல்றார். செட்டியார் வீட்டு பிள்ளை வந்து பெரிய மகாராஜனா இருக்கலாம், வீட்டுல வந்து ஆயிரம் செல்வாத்தமிழ் கொடுத்து எல்லாம் வச்சிருக்கலாம், அது ஒன்றும் குறையவில்லை. ஆனா பொட்டி அடியில் இருக்கிற சாதாரண ஒரு ஆட்ட தாயில் அவனுக்கு பழித்துதான் அவர் போகணும். அப்பச்சு கொடுத்தாரு அதெல்லாம் அங்க வச்சு இருக்கு. பொட்டி அடியில என்ன கணக்கு, இது தாண்டிதான் போகணும், இது தாண்டிதான் வரணும். பக்கத்துல அவர் உட்கார்ந்துருப்பார் பொட்டி அடி, அங்கே நீங்க திட்ட கட்ட போட்டி பொட்டி அடிக்கு பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அதை இப்போ மாற்றித்தாள் என்னவோ தெரியாது. ஆனா பொட்டி அடியில் உட்கார்ந்துருந்தா தாழ் கிடையாது, அவனுக்கு மாத பொருள் சம்பளம் அவங்களுக்கு. ஆனா பெரிய மகாராஜா வீட்டுக்குள்ள இதுக்கு வந்து பேர்ந்துள்ள அது மாதிரி நீங்க திருவாசகத்துல மாணிக்க வாழ்ந்த ஆயிரம் சொல்லலாம், ஆனா தத்துவ துறைக்கு பதில் சொல்லணும். நாங்க வந்து அந்த கண்ணாடி வச்சு உங்களை பார்ப்போம், அதுல வஞ்சங்க தூக்கி போட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருவாசகத்துல எழுந்து பல தினாக்கள் பல காலங்களிலே கட்டிருக்கிறார்கள். திருவாசகத்தை வந்து எதுவும் ஓதினால் இருக்கும், ஓதினால் முக்தி வரும். திருவாசகத்தை நீங்கள் முழுவதும் ஓதிக்கொண்டிருந்தாலே முக்தி நிச்சயம். இது சிவபிரான் சுவாமிகள் திருவாசகத்துக்கு கையுறையாக சொல்லுகின்ற ஒரு எண்ணம். திருவாசகம் ஓதின் முக்தி ஒரு பயன் நாலு நான்கு வாழ்கள். திருவாசகம் என்று ஒரு நாள் ஓதின் முக்தி உருவாயம். நீங்க வேற எந்த நூல்களை படித்தாலும் இந்த உலகத்தில் அறம் உடையவன் என்ற பெயர் கிடைக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கிலே எல்லா பாத்திர நூல்களும் நமக்கு
தருகின்ற பயன் அறத்தின் வழி நிற்றல் என்பதுதான். ஆனா திருவாசகத்தின் மட்டும் அப்படி இல்லை, அறம் பொருள் இன்பம் மூன்றை கடந்து வீட்டுலகத்தையே கொடுத்து விடும். அது கூட பலமுறை படிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. திருவாசகம் என்று ஒரு நாள் போது ஓதில் முத்தி உருவயம். சரி, இறைவனையே எழுதினாரே வேதம், அதுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, அதை சிவபிரகாச சுவாமிகள் தான் அதை அமைத்தார். என்னுடைய முத்து விழாவின் போது நாலு நான்கு மாலையில் தான் அது உரையாக அமைத்து கொடுத்தேன். அதுல பார்த்தீங்கன்னா தெரியும், ஓதின் முத்தி உருவயம் வேதம் ஓதின். எப்போதுமே வேதத்தை ஓதி இவன் இறைவன் எழுதியது. வேதத்தையே நீங்கள் ஓதினீர்களே ஆனால் அறவழியில் உங்களை நிற்பதற்கு அது துணை செய்யும். வேதம் ஓதின் மெய்ப்பயன் அறமே. ஆனால் திருவாசகம் என்று ஒரு கால ஓதில் அனைவரும் பக்தர்களாக ஆவார்கள் என்பது மட்டுமல்ல, நேராகவே முத்தி தருபவன் தானே முத்தி தருபவன். நாலு நான்கு மாதம் தானே முத்தி தருபவன் சிவன். அவர் அடையே மாதமூரனை கடிவில் மனத்தால் கட்டவல்லாக்கே. ஒரே ஒரு பாட்டு, மனத்தினாலே வழிபாட்டு பெறுவானே நீங்கள் வந்தித்தீர்களே ஆனால் இறைவன் தானே ஓடி வந்து உங்கள் அனைவருக்கும் முத்தியை கொடுப்பான் என்றெல்லாம் பத்து பாட்டு. அவர் வந்து நால்வருக்கும் பத்து பத்து பாட்டு பாடினார். ஞானசம்பந்தருக்கும் இந்த நால்வருக்கும் தனியாக பத்து பாட்டினார். மாணிக்க வாசகருக்கும் பத்து பாட்டு அமைக்கும் போது என்று சொல்லுகிறார், தானாகவே வந்து முத்தி பெறுவான். அது மோசித்தல். கர்மாக்கள் எல்லாம் என்ன ஆகும் என்று கேட்டால், முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன். மோய ஓய என்று குறிக்கலாம், அப்படி ஓய்ந்திருக்கிறார்கள். மோய உரைப்பன் என்று சொன்னாலே என்னுடைய கர்மாவாக என் முன்னர் வந்து என் முன்னாலேயே அழிந்து கொள்ளும், அதற்கு மோதிதல் என்று நானே பார்க்கலாம். என் கர்மா வருகிறது, என்னை தாக்க வருகிறது என்பது தெரியும். என் முன்னால் வந்து அந்த கர்மாக்கள் அழிந்து கொள்ளும். அந்த பொருளைத்தான் மோதிதல் என்று சொல்வார். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஞானியார் மனத்தில் ஞானியார் சுவாமி பாடம் சொல்லும் பொழுது, திருவாசகம் பாடம் சொல்லும் போது இந்த ஒரு கருத்தை அவர்கள் முக்கியமாக சொல்வார்கள். முந்தை வினை முழுதும் ஓய என்றும் ஒரு பொருள், முந்தை வினை முழுதும் மோய என்றும் ஒரு பொருள். மோயிதல் என்பது வேறொன்றும் அல்ல, நம் வினையை நாமே பார்த்து இவ்வளவு கோடி வரை நாம் செய்திருக்கிறோமா என்று எண்ணுவதற்குள்ளாலேயே அவ்வளவு விதைகளும் நம் முன்னாலே நின்று அழிந்து போவதை நாமே பார்க்க முடியும். யானையார் சுவாமிகள் சொன்ன குறிப்புரை, அதை நீங்க எப்படியும் எப்படி பார்த்தாலும் ஓய என்றாலும் சரி மோய என்றாலும் சரி வினை நம்மை தாக்காது என்பது அவருடைய தாற்பயமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வகையில் சிவபுராணம் தொடங்கி 51 பகுதிகளை கொண்டது திருவாசகம். இந்த திருவாசகத்திலே முடிமொழியாக விளங்கக்கூடிய செய்திகள் பலவாக இருந்தாலும் கூட சிவபுராணத்திலே 63 வரலாறுகளை சுட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் முன்னிலையே அமைத்துச் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு செய்தி, வாசகம் என்ற பொருள் வேறு நமக்கு நூல்கள் கிடையாது. வேற எந்த தலைப்பிலையும் பொருள் அமைக்கிறார். வாசகம் என்ற சொல்லிலே நமக்கான திருவாசகம் இருக்குதான். சிறப்பு பெருமானே
கேட்டு எழுதி வைத்துக் கொண்டது என்பது மனோமொழி சுந்தரம் எடுத்தாலே எழுதி வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டார். பேரொழி காலத்தில் எல்லாம் அழிந்து போன விருதுகளை வந்து தனியாக இருக்கானே, அப்போது இதை படித்து நாம் ஆற அமரம் சிந்தித்து அனுபவிக்கலாம் என்பதாக இறைவனை எழுதிக் கொள்கிறான் என்பதாக பலரும் கூறியிருக்கிறார்கள். ஞான சுவாமிகள் வேறொரு விதமான ஒரு உரையை செய்திருக்கிறார். எந்த ஒன்றையும் நாம் படித்தால் நினைவு வருவது ஒன்று, எழுதி எழுதி நினைவூட்டுதல் என்பது ஒன்று. எழுதி எழுதி பார்த்தா எழுதினாலே ஒரு நினைவுக்கு வந்துவிடும். படித்தால் படித்து நடுவது செய்கிறவர்கள் உண்டு, எழுதி எழுதி நடுவது செய்கிறவர்கள் உண்டு. அதை சிவபெருமான் இந்த திருவாசகத்தை மட்டும் தானே எழுதி 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 அவன் நெட்டு செய்து விட்டான். அதனால அது காலத்துல படிக்கிறது ஒரு ஏழு இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அவன் தானே எழுதினான். அதை பற்றியும் கூட நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது வந்து நம்முடைய கோபால சாமியோட ரொம்ப நகைச்சுவையாக அதை போகிறேன். என்ன எழுதின எழுதினான்னு சொல்லுங்க, எப்போ எழுதினாங்க அப்படின்னு கேட்டார். பகல்ல எழுதினானா? பகல்ல எழுதினா ஒரு கண் இல்லை அவனுக்கு. ஏன்னா சூரியன் சந்திரன் அக்னி மூன்று கண். அப்போ பகல்ல எழுதினான்னு சொன்னா சூரியன் மட்டும்தான் இருப்பான், அதனால ஒற்றை கண்ணால் அவன் எழுதியிருப்பான், அது சரியா வராது. ராத்திரியில் எழுதியிருப்பான்னா அப்பவும் ஒற்றை கண் தான் அவன். சரி, ரெண்டு கண்ணையும் மூடி விட்டு நெற்றி கண்ணால் எழுதினான்னா எழுதுறது கூட எழுதி சொல்றோம். ஆனா அவனால எழுதவே முடியாது. அவன் எழுதினான்னு சொல்றதுதான் நீங்க கற்பனை. இறைவன் ஒரு காரியத்தை எடுத்து வச்சு எழுதலான்னு சொன்னா அதனை ஒத்துக்காருங்க. ரெண்டாவது வந்து அவன் கை வந்து இந்த டான்ஸ் ஆடின கை ஆடிக்கிட்டே இருப்பான், ஒரு எழுத்து ஒழுங்காக அதுதான். நீங்க என்ன இறைவன் எழுதினாங்க எழுதினாங்களா? நீங்க வந்து யாராவது ஒரு ஆர்வத்தை எழுதி வாங்கி வச்சுன்னா படிச்செடுக்கலாம். ஏன்னா மகாபாரதம் எழுதுவதற்கு அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட விநாயகர் பெருமானை அதை பிடி எழுது வீடாடி உலகத்து மலை நாளோடு ஐந்து என்று நிற்கவே இந்த தவறாதன் சொன்ன காலத்தில் அது விநாயகர் பெருமானை தான் எழுதினாதான். அதனால விநாயகர் பெருமானை ஏழு கையுமாக வைத்து நாம பணந்து இருந்த ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. பெருமான் குடும்பத்தில் சிவபெருமான் குடும்பத்தில் எழுதக்கூடிய ஆள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு முடிவை சொல்லிட்டார். என்ன கேட்டா முருகன் எழுத முடியாது, அவன் இங்க இருப்பா அங்க இருப்பா எங்க போகும் தெரியாது, விரைந்து ஓடுகின்ற ஆள் இவன் ஓடுறது போறான்னு சொல்லிட்டு இந்த மயில் மேல வேறு ஏறி போயிடுவான். உட்காருங்க நான் இங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படி வந்து போவோம், அப்புறம் வரவே மாட்டான். மூத்த பிள்ளையாக இருக்க கூடியவர் தான் இந்த மயிறு தான் ஸ்டாண்டா இருந்து இப்படி சொன்னது பாரதத்துல. இவர் எப்படி எழுதினார்? இவர் வயிற்றுலயே வச்சு எழுதினாரா இல்ல வேற தனியா இருக்காங்க? நின்றுட்டு எழுத முடியாது, உட்கார்ந்துட்டு எழுத முடியாது, தொடமேல வச்சு எழுத முடியாது. அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு கூட எழுத்து வல்லமை என்பது கிடையாது. ஜெயபிரகாஷ் சாமியுடைய முடிந்த கொள்கை இதை எழுதினான் என்று சொன்னது வந்து நமக்கு ஏதோ ஒரு வாக்கியார்த்தமாக சொல்லியிருக்கிறார்களே, உண்மையிலே அது இல்லை. இதெல்லாம் சொல்லுவது மனோன்மணிய சுந்தரம் பற்றிதான் இல்லை, அவன் இதை தானே எழுதினான். வாடியில கிடந்து கேட்ட பேரா சொன்ன சொல்லிய பாட்டுன்னா யார் சொல்லிய பாட்டை எழுதுகிறார்? யார் சொல்லிய பாட்டை எழுதுகிறார்? சொல்லிய பாட்டை எழுதுகிறேன் எல்லா இடங்களிலேயும் என்று பாடினார். இப்பொழுது திருவடியின் கீழ் அவர் அமர்ந்து திருவடியை பார்த்து எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுகிறார். அங்கங்கே பாடி எல்லாவற்றையும் அவர் தொகுத்து சொல்லுகிறார். இங்கதான் முதல்ல பாடினார் அப்படின்னு நீங்க வந்து எழுத சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் ஒவ்வொரு இடங்களிலேயும் சென்று பாடியிருக்கிறார்.
பல கோவில்களிலே சென்று பாடியிருக்கிறார். ஆனால் கடைசியாக அவர் தொகுத்து சொன்னது, எல்லாவற்றையும் தொகுத்து சொன்னது. ஆனாலே திருவடியின் கீழே சொல்லிய பாட்டு, திருவடியின் முன்னாலே அவன் பெருமான் கேட்ப அவன் நின்று கொண்டு எழுதினார். மணிவாசகர் பெருமான் அமர்ந்து கொண்டு ஆனால் திருவடியின் கீழே சொல்லிய பாட்டு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் அப்படின்னு சொன்னா இந்த பொருளை உணர முடியுமா என்று கேட்டால் உணரலாம். காரணம், இந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது இறைவன் திருவடியானது உங்களுக்கு அதனுடைய உண்மையான பொருளை உங்களுக்கு அனுபவிக்க வைக்கும். நான் சொல்றதோ நீங்கள் கேட்டதோ எழுதி வைத்த குறிப்புகளோ அவைகளெல்லாம் பொய்யாக போய்விடலாம். ஆனால் திருவாசகத்தை நினைத்தாலே பெருமான் தானே வந்து அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பான். அவன் எழுதியுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், திருவாசகம் நிற்க வேண்டும் என்பதல்ல, திருவாசக அனுபவம் மக்கள் உள்ளத்தில் அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக எழுதினான். அதுதான் திருவாசகத்தினுடைய உண்மையான பொருள். ஆதரனாலே அதற்கு வாசகம் என்று பெயர். வாசகம் திருவார்த்தை என்பதை கூட அதை சொல்ற. வாசகம் என்றால் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவிலே திருவருள் இருக்கும். ஆசம் ஒட்ட வைப்பது ஆசம், இந்த திருவருள் இருக்கும். அப்படி ஒட்ட வைத்தாலும் உங்களுக்கு அருள் அனுபவப்படும். நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அனுபவப்படுவது திருவாசகம் அல்ல, திருவாசகத்தின் உட்கடையாக அமைந்திருக்கின்ற திருவருளையே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை உணர்த்துவதுதான் மகரத்தை ஆசாக கொண்ட அகம் வாகம். மகரம் என்றால் திருவருள், எல்லா இடங்களிலேயும் மகரம் திருவருளைத்தான் குறிக்கிறது. சிகாரம் இறைவனை குறித்தால் மகாரம் திருவருளை குறிக்கிறது. வா என்பது எங்கே வந்தாலும் நீங்கள் திருவருள் என்பதாக அதை பொருட்கலாம். திருவாசத்தை மணிவாசகர் வந்து திருவுப்பாவது சொல்றார். அதை பற்றி அந்த கூட பார்த்து சொன்னேன். நாம பேசுறதெல்லாம் வார்த்தை இல்லை, ஒரு பேச்சு உலகில் பேசினாலும் கூட கேட்பவனுக்கு அருள் அனுபவம் தானாக தோன்ற வேண்டும். கத்தரிக்காய்களை திரோ இருவது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதன் மூலமாக அருள் அவனுக்கு அனுபவப்பட வேண்டும். அதுதான் வார்த்தை. நான் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவிலே உலகியலை வைத்து பேசுவேன். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவிலே உலகியலை வைத்து பேசுவேன், அறிவியலை வைத்து பேசுவேன், அனுபவியலை வைத்து பேசுவேன். ஆனால் அருளை வைத்து பேச முடியாது. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவிலே அருள் இருக்க வேண்டும். ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவில் அருள் இருக்க வேண்டும். நீங்கள் அருளில் குளிக்க வேண்டும். வார்த்தைகள் அது நடுவிலே கற்கள் போல மிதக்க வேண்டும். அப்படி பாடப்பட்டது திருவாசகம் என்று சொல்கிறோம். மகரத்தை ஆசு என வைத்து அகம் உள்ளே இருந்து அனுபவித்து பாடிய பாட்டு வாசகம். அந்த பெயர்ல வேற நூல்கள் நம்ம தமிழகத்துல இல்லை, வேற யாரும் அந்த தலைப்பிலே எழுதவில்லை. ஆக திருவாசகம் என்பது ஏனைய பாடல்கள் எல்லாவற்றையும் கூட அருள் அனுபவத்தை நமக்கு கிடைக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கும். திருவாசகத்தை படித்தாலே இறைவனுக்கு புத்தி தருவான் என்ற செய்தியை வள்ளல் பெருமான் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நீங்க எதை பண்ணாலும் புத்திக்கு போகாத பற்றி நான் திருவாசகத்தை படித்தால் புத்தி தானே கிடைக்கும் என்பதாக அவர் சொல்லியிருக்கார். ஆனால் மகரத்தை ஆசிரியனாக கொண்ட அகம், மகரம் என்பது திருவருள், சிவமயம் என்று பொருள். சிவ என்று பொருளும்போது சிகாரம் இறைவனையும் மகாரம் அருள் என நின்ற சக்தியையும் குறிக்கும். சிவ என்பதற்கு பொருள், சிகாரம் என்பது தலைமை எழுத்தாக இறைவனை குறிக்கும். அவர்களுடன் இறைவன் என்ற பரம்பொருள் உண்டு என்று குறிக்கும். அது நமக்கு அனுபவப்படுகின்ற காலத்தில் திருவருள் அனுபவமாக அது வரும். அதைத்தான் மகாரம் என்பதாக சொல்வது மரபு. அல சிவ புராணம் அல சிவ
என்ற சொல்லிருக்கிறது. அந்த சொல் இறைவனும் இறைவனுமாக அமைந்திருக்கின்ற ஒன்று. அதை விட்டா நாம சிவ மயம் உலகமெல்லாம் இறைவனும் இறைவனுமாக இரண்டு பேருடைய இணைப்பாகத்தான் எல்லா பொருள்களும் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம் சிவமயம் என்பதாக எழுதுகிறோம். சிவ என்று சொல் ஒன்றாக இருந்தாலும் கூட அர்த்தனா வீட்டு போல முதற் சொல் இறைவனையும் இரண்டாவது சொல்லுக்கு சக்தியையும் குறித்து சிவ என்பதாக இருக்கும். உலகில் எல்லா பொருளும் நீங்க சித்தியாரை படுத்துகிறையானால் அந்த வாழல் உலகில் ஒத்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உயர்வன முடியும் ஆகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம் என்று சித்தியார்களை சொல்லுவார் அருணன் சிவாச்சாரியார். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலேயும் எல்லா பொருள்களையும் சிகாரமும் வகாரமுமாக இந்த இரண்டும் இணைந்ததாக காண வேண்டும் என்பதற்காகத்தான் சிவமயம் என்பதாக நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். பின்னாலே வந்தது வேறு மயிலும் துணை என்பதெல்லாம் வேறு என்ற மரபு உண்டு. அணையார் படத்தில் வந்து அதை படித்தவங்க யாராக வேறு மயிலும் தான் சொல்லுவோம். அணையார் சுவாமிகள் வந்து வேறு மயிலும் என்ற இரண்டையும் முக்கியப்படுத்தி அவருடைய பொருள்கள் எல்லாவற்றிலேயும் வேறு மயிலும் துணை என்பதைத்தான் அதிகமாக இருக்கும். அதை சிவமயம் போடக்கூடாது என்று கூறுவல்ல, சிவமயம் போடலாம், ஆனால் அவங்க இளமையில கற்றுக் கொடுப்பது வந்து இந்த பிள்ளையாட்டு போட்ட உடனேயே வேறு மயிலும் துணை என்று போட வேண்டும் என்பது ஞானியார் சுவாமிகள் மனத்தில் படித்து அவர்கள் எழுக்கும் போதுதான் வேறு மயில் துணை வரும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து சொன்னால் அதை வேறு மருந்து இருந்தால் நீங்களே பார்க்க உள்ள ஞானியார் மட்டும் படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லா நிலைகளிலேயும் அது அமைப்பது வந்து சிவமயம் என்பது பொது சிவம். சிவம் என்று சொல்லும்போது சிகாரம் இறைவனையும் அது வந்து கலைமாணிக்கம் சிகாமணி என்று சொல்லப்பெறுவதாக அமைந்திருக்கின்ற ஒற்றை எழுத்து மகாமந்திரம். அதைத்தான் நாயோட்டு மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த சி என்ற ஒன்றை உபதேசம் செய்யும் பொழுது நாயோட்டு மந்திரம் என்று சொல்வார்கள். சிவபரம் பொருளை தவிர வேறு எல்லா பொருள்களையும் சி என்று ஒதுக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரே ஒரு மந்திரம் சிகா. அதான் நாயோட்டு மந்திரம் என்று சொல்வது சி அப்படின்னு எதா எல்லாவற்றையும் ஒதுக்கி விடுவார். நாய் ஓட்டும் மந்திரம். நாய் நாய் என்பதற்கு நகாரத்தில் விளைந்தது சிவாய நம சொல்ற நகாரம் என்பது மறைப்பு ஆற்றல் திரோதான சக்தி. எல்லாருக்கும் ஒரு திரோதான சக்தி உண்டு, ஒரு மறைப்பு உண்டு. அதாவது படித்துக்கொண்டு வந்த பிறகு படித்த கருத்து மறந்துவிடும், அது வராது. திருப்பி திருப்பி அதை சொல்லுவோம், வல்ல வேற உள்ள தாழ்வுவோம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கொண்டு அடுத்த கூட்டத்தில் சொல்லிருக்கலாம். அது திரோதான சக்தி அது, அது வேலை செய்யும். கொஞ்சம் காலை உணவு சிற்றுட்டு அதிகமாக வந்தாலும் திரோதானம் கிடைக்கும். அதன் பிறகு வந்து நாம் இங்கே திரோதானம் என்ற ஞாபகம் ஒன்று அது சிலவற்றை மறைக்கிறோம். ஏதாவது ஒன்று ஞாபகம் மறந்து போச்சுன்னா இதனுடைய ஆற்றல் வேற ஒன்றும் இல்லை, திரோதான சக்தி வேலை செய்கிறது என்பது பொருள். அதனால்தான் கோயிலில் வந்து எந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னேயும் ஒரு திரை கொண்டு விடுவார்கள், திரை நீக்கி தரிசனம் செய்வார்கள். திரை நீக்கி தரிசனம் செய்வதற்கு காரணம் நீ வணங்கப்படுகின்ற பெருமான் முன்னே திரை மறைவில் இருந்தார், அந்த திரையை நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்லி திரை நீக்கி தரிசனம். வள்ளலார் கூட திரை ஒன்றல்ல ஏழு என்று சொன்னார். ஏழு வகை திரைகளை நீக்கினால்தான் உண்மை பொருளை நாம் அடைய முடியும். திரை என்பது ஒரு மறைப்பு, அந்த மறைப்பை முதல் முதலாக நீக்குகின்ற ஆற்றல் அருள்தான் உண்டு. அதனால சிவ சிவ என்பது யானையார் வடக்கு வடக்கு மன்னன் கேட்டால் வேலுக்கு உண்டு. ஆன்மாவானது மயில், ஆன்மா என்பது மயில், அந்த மயிலுக்கு இறைவனுக்கு நடுவில் திரை வந்து வெளிமையானால் அது அந்த திரையை மறைப்பதற்கு வேலும் மயிலும் துணை என்றார்கள் சொன்னார். எல்லா தத்துவ ஞானிகளும் திரை உண்டு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். உலகம் ஒன்று என்று பேசுகின்ற ஏழாம்மவாதிகளும் கூட
ஒரு மறைப்பு உண்டு என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒரு மறைப்பு இருக்கிறது. நான் மேலும் பொழுது உங்களுடைய ஆன்மாவும் ஆன்மாவுக்குள் இருக்கின்ற பரம்பொருளும் எனக்கு காட்சிப்படுமேயானால் சிறை விலகிவிட்டது என்பது பொருள். மற்றதெல்லாம் காட்சிப்பட்டால் அவர் லட்சாதிபதி, அவர் வந்து கீடாதிபதி, இப்படிதான் எனக்கு தோன்றுமே ஒழிய அந்த அந்த திரைகளெல்லாம் நீக்கிய பிறகு உங்களுக்குள்ளே இறைவன் ஆன்மாவாகிய உங்கள் உயிருக்கிறது, இந்த ஆன்மா அதனோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்ற உண்மை எனக்கு தெரிய வரும். அந்த தொடர்புகளை எந்த அளவு மறைத்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். அந்த மறைப்பை நீக்குவதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். இவையெல்லாம் தெரியவில்லையானால் தெரியாமல் வைக்க வேண்டும் என்று செய்வது திரோதான சக்தி. அதனால்தான் எங்கேயும் ஒரு திரை போட்டு திரை போட்டு நாம திரையை விலக்கி அதன் பிறகு தீபாராதனை காட்டுவது என்று எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் நகாரம் என்று சொல்லப்படுகின்ற மறைப்பு சக்தியானது நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மறைப்பை நீக்க வேண்டும். நம்முடைய திருவிழிப்பாவிலே சிறையிலோக்கிய சுந்தரம் என்று ஒரு தலைப்பு வரும். சிறையை உலக்குதல் என்றால் ஆட்சி படைத்தல். நாம திரைக்கு நாம் ஆட்சிப்படுத்தணும், நாம் ஆட்படுவோம், திரையை ஆட்சி படைக்க வேண்டும். இந்த திரை வரக்கூடாது, இந்த திரை வரக்கூடாது என்பதாக திரையை ஆட்சி படைக்கலாம். அதற்காக பாடப்படும் திரையிலோக்கிய சுந்தரம் என்று இந்த திருவிஜயப்பா திருக்குறள் திருவிஜயப்பா வரும். அதான் நமக்கு ஒரு கருத்து என்ன என்று கேட்டால் உண்மை ஒருவாறு மறைக்கப்படுகிறது என்பதைத்தான் முந்தைய வரை முழுதும் மோய அவர்களெல்லாம் நசியுமாறு நான் திருவாசகத்தை கொள்ளுகிறேன் என்பதாக இதை சொன்ன மாணிக்க வாசக பெருமானே முந்தைய வரையை சரியாக வைத்துக் கொண்டுதான் நமக்கு அதை அமைத்து சொல்லியிருக்கிறார். ஆகினாலே திருவாசகத்தில் அதை முழுவதும் நீங்கள் படித்து உணர்ந்தால் போதும், படித்தாலே போதும். படித்துக் கொண்டிருந்தாலே நம்முடைய திரைகள் எல்லாவற்றையும் அது நீக்கிவிடும் என்பது மாணிக்க வாசகருடைய ஒரு தெளிவான கருத்து. நான் கூட வேறு இடத்துல சொன்னேன், மாணிக்கம் என்பதற்கு பொருள் அது ஒரு வைரம் போல ஒரு கல் என்பதாக நாம் நினைக்கிறோம். மாணிக்கம் என்பது கற்றுக்கலாம். நீக்க வாசகம் மாணிக்க வாசகம். நாமெல்லாம் சாக பிறந்தவர். எப்ப பிறந்தானோ ஜோதியை எழுதி இவனுக்கு 65 வயசு 70 வயசு கொஞ்சம் முன்ன பின்ன நடத்துக் கொள்ளுங்க. இந்த திசை நடக்கும் போது இவன் கண்டிப்பா செத்துக் கொள்ளுவான். எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ நாம் அவன் கையில காட்டுவோம். நமக்கு விருப்பம் இல்லாமல் குழந்தை ஆசை இருக்கிற எத்தனை வருஷம் இருப்பான் போவான் வருவான் காட்ட அவன் சொல்லிடுவான், இந்த மனு என்ன கட்டை இப்படி வரும், இந்த வயசுல எழுதி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆக நம்முடைய அடிப்படை திட்டமே பிறந்ததிலே இருந்தே எப்போது மாறப்போகிறோம் என்பது பற்றி அது அச்சம் இருக்கும். உனக்கு நேரம் சரியில்லைப்பா, நீ வந்து அதில் போவாத இதில் போவாத அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. மாள் மாண்டு போகும். மாண்டு போவது என்று சொன்னால் இறப்பது வேறு மாழ்வது வேறு. இறப்பவர்கள் எல்லாருக்கும் பிறப்பு உண்டு, அது நிச்சயம். பகல் என்று உணர்ந்தீர்களே ஆனால் இரவு வரும், இரவு என்று உணர்ந்தால் பகல் வரும். இது இரட்டை, ஒன்று வந்தால் இன்னொன்று வரும். அதை பிறப்பு என்றால் இறப்பு. யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறப்பதற்கு எங்கள் இந்த பிறப்புங்கிற எண்ணம் வந்துவிட்டாலே இறப்பு என்ற எண்ணம் சேர்ந்தே வரும். பகலிரவு என்றால் போல என்று உதாரணம் சொல்வார்கள். வாழ்வது என்பது அப்படி அல்ல, அதோடு முடிந்து விடுவது.
மாழ்வதை நீக்குவதுதான் மாணிக்கம். மாழ் நீக்க வாசகம். இறந்து பிறந்து வரும் தொடர் சங்கிலி மாறி வந்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்க நவரத்ன மாலை முதல்ல அடைஞ்சிருப்பாங்க. நவரத்ன மாலை போய் பொன் மாலை வரும், பொன் மாலை போய் வெள்ளி மாலை வரும், வெள்ளி மாலை போய் செம்புலேயே ஒரு மாதிரி பவுன் மாறி தெரிகிற மாதிரி ஒரு மாலை வரும். அப்ப செம்பு மாலை வரும். கடைசியில் வருவது கயிறு மாலையாக இருக்கும். சிறுகச்சிறுக தேய்ந்து வருது. அது இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு நம்முடைய கதை அப்படி போச்சு இப்படி போச்சு நாம் சொல்லணும். முடிய எல்லாவற்றையும் மாள வைப்பது மாள் நீக்கம் மாறிக்கம். மாழ்வதை அதாவது சுத்தமாக துடைத்தது. சுத்தம் என்பதற்கு துடைத்தது என்ற ஒரு பொருள் உண்டு. சுத்தம் என்ற சொல்லுக்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு பொருள் உண்டு. உலக வழக்கில் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட வரார். வந்துவிட்டார் அவர். சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா இனிமேல் சமைக்க முடியாது, இடையாங்குடி மாறினா என்றால் நம்ம இல்லை, அவர்கிட்ட இருந்திருக்கார் அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் இந்த சத்தம் தெரிஞ்சு என்ன அப்படின்னு கேட்டா அங்கிருந்து பதில் சுத்தம் அப்படின்னு வரும். நான் என்ன அசுத்தத்தில் கடந்தோம். சுத்தம் சுத்தம்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லைன்னு. அது சுத்தம் என்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளும் உண்டு. மாழ்வதை நீக்குவது மாணிக்கம். மாள் நீக்கம் மாணிக்கம். இந்த வாசகம் இருக்கிறது இறப்பு பிறப்பு என்ற தொடர் சங்கிலியை நீக்குவதற்கு மட்டும் அல்லதல்ல, ஒரு காலத்தில் இந்த சங்கிலியெல்லாம் அறுத்து மாண்டு போவாய். கம்பர் சொல்லுவார் வாலி இறந்தவர்களும் இந்த வாலி இறந்து விட்டான்னு அனுமன் போய் வந்து கொஞ்சம் மிகையான ராமாயணத்தை போய் அறிவிக்கிறேன். ராமாயணத்தை போய் வாலி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். ராவணன் வந்து பேசாம இருக்கிறான். என்ன வாலியினுடைய பலம் முழுவதையும் அனுபவித்தவன் ராவண ஒருத்தன் தான். அவன் அந்த வாளால நடுவில் இருக்கிறான் பாருங்க. ஒரு இவன் சிவபூஜை பண்ற சமயத்தில் அவன் தொடர்பு பிரச்சான் சொல்லிட்டு வந்து வாளால வாழை எடுத்து நீ போய் பாரு அப்படின்னு சொன்னா இவனை கட்டி கொடுத்து இருக்கிட்ட இருக்கிட்டு அந்த வாழை அவனை தூக்கி அரிச்சுட்டே இருந்தது. கொஞ்சம் அப்படி போய் தலையெடுத்துக்கிறான்னு அப்படி தூக்கி அடிக்கும். அப்படி ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அப்படிப்பட்டவன் அவையிலே அனுபவம் போய் சொல்றான் வாலி இறந்து போய் விட்டான். வாலியை தாக்கிய ராமன் அவனை தாக வைத்து விட்டான். ராவணனுக்கு ஒரு சிரிப்பு வர்ணம் இல்லை, ஒரு மறுத்து வர்ணம் இல்லை. ஏன்னா அவசரப்படமாட்டி அனுமனுக்கே யோசனை என்னடா என்ன அவன் சொல்றேன் அவனை பற்றி ஒண்ணுமே செய்யல. தனியா வாலியின் வாழும் மாண்டவர்கள் வாலி மாண்டா வாழ் வாழாதே என்ன வாலியின் வாழ் வாழும் மாண்டவன் அப்படின்னா என்ன இவனை கட்டி பிடிச்சி அடிச்சது கூட வாழ்தான். வாழ் எடுத்தனால தலைவன் ஒருத்த இருப்பான்னு எண்ணிக்கொண்டானே ஒழி அவனை இவனுக்கு அனுபவமே இல்லை. வாழும் மாண்டதுன்னு சொன்ன உடனே ஆடு சிரித்தான் அப்படின்னு நம்பர்றது அதை சிறப்பாக சொல்லுவார். அதுபோல இங்கே வகாரம் தான் முக்கியம். வகாரத்தினுடைய ஆற்றல் என்ன என்று சொன்னால் வகாரத்தை ஆசாக கொண்டது வாசகம். அது என்ன என்று கேட்டால் மாழ்வதையே நீக்கிவிடும். நீங்க இறப்பு பிறப்பு என்பதையே எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். இறந்தால் பிறக்கணும், பிறந்தால் இறக்கணும், பிறந்த கடைசியில பிறப்பிறப்பு வாராமல் மாண்டு போதல் உண்டு.
அப்படி வாழ்ந்து போகிறதில் நமக்கு எந்த அனுபவமே வராது. எவ்வளவோ யுகங்கள் போயிருக்கும், அப்படியே வாழ்வதையே நிற்கும். இது ஒரு பொருள் மாணிக்கு வந்தது. இறைவருடைய திருவடியின் கீழே நின்று இன்பம் பெறுவீர்கள். இது இறப்பு பிறப்பு தாவ பற்றியது. இப்ப நான் சொல்வது அது இல்லை, நம்ம தோழர் மூலம் அதை கூட சொல்லியிருக்கிறார். இந்த இன்பம் அனுபவிக்கின்ற காலத்தில் இந்த இன்பம் துய்த்தேன் என்று தெரியவே ஒளி அதை பாகுபடுத்து சொல்ல நமக்கு தெரியாது. காரணம் என்ன என்று கேட்டால், இன்ப அனுபவம் வந்துவிட்டால் அறிவு மழுங்கி போய்விடும். அறிவு இருக்கின்ற வரையிலும் இன்ப அனுபவம் வராது. நீங்க ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று ஒன்று நீங்கள் சாப்பிடும் பொழுது நாளைக்கு நம்முடைய வயிற்றில் தகராறு பண்ணுமே என்ற ஞானம் வரவே வராது. வயிற்றில் தகராறு பண்ணும் என்ற ஞானம் வந்துட்டதுன்னு சொன்னா உங்களால் எதையும் அனுபவிக்க முடியாது. எதற்கான ஏதாவது திருத்தானே ஆகணும் அப்படின்னு சமாதானத்தில் வருவோருடைய இந்த ஞானம் இருந்தால் அனுபவம், அந்த அனுபவ இன்பம் என்பது வராது. அனுபவம் என்று வந்து விட்டு அந்த ஞானம் வராது. இவ்வளவு எல்லாரும் கண்டு சொன்ன ஒரு செய்தி. ஆனா வாசகத்துக்கு மட்டும் என்ன பெருக உண்டு என்று சொன்னால், நீங்கள் மாண்டு போதல் இறத்தல் பிறத்தல் இல்லாமல் பயனால மாண்டே போகிறீர்கள் என்று சொன்னாலும் கூட அந்த மாழ்வதை நிறுத்துகின்ற ஒரு அருளாற்றல் திருவாசகத்திலே உண்டு. மாள் நீக்க வாசகம், மாழ்வதை நிற்கக்கூடிய வாசகம் இதில் இருக்கிறது. வரலாறு சொல்லும் போது சொல்லுவார்கள், இவர் குதிரவாங்க போகும் பொழுது அந்த ஒரு அரியவர் இருக்கிறார் என்று ஒருத்தர் சொல்றாங்க. நேராக குதிரை வாங்க போயிருக்கலாம், எதுவாக சொன்னதை கேட்டு ஒரு அரியா இருக்கிறார் சொல்றாங்களே சொல்லிட்டு சரி பார்த்து சொல்லலாம்னு போறார். குதிரையவரை பார்க்கிறார், பார்க்கிறாரை கூட பார்த்த கூட இவருக்கு வேறு எண்ணங்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருக்கிறார். அது அவரே பல இடங்களில் சொல்கிறார். மாண்டது என்று சொல்லுகிறார். மாண்டது என்பதற்கு ரெண்டு பொருள், மாற்றிமைப்பட்டது என்பதும் ஒரு பொருள். மாண்டது அது உரை மாண்ட கண்ணிதன் பங்கம் என்னை கலந்து ஆண்டது என்ன அந்த பாட்டில் மாண்டது என்பதற்கு மாற்றிமைப்பட்டது என்ற பொருளை சொல்றார். பார்த்த உடனேயே ஏதோ ஒரு தெளிவு, ஒரு ஆனந்தம், ஒரு இன்பம் எல்லாம் வருதைய இந்த குதிரை குதிரை வாங்க போறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு வந்து மாண்டு போயிடும். இந்த பணத்தை யார் செலவு பண்ணதுன்னு நான் கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்லி இதெல்லாம் ஒன்றும் செலவு செய்யலை, அவர் எடுத்து ஒன்றும் செலவு செய்யவில்லை. அவர் இவர் முன்னாலே உட்கார்ந்துருக்கிறாங்க. உடன் வந்தவர்கள் தான் இந்த கோயில் கட்டு வந்த பணத்தை இங்கே செலவு பண்ணலாம் போகலாம் முடிவு பண்ணுறாங்க. அவர் ஒன்றும் இறைவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதாக எண்ணம் மாநில